ஆனா இந்த இருபதாவது போட்ட மலத்தை இன்னொரு மனுஷன் அள்ளுற இழிவ போக்க ஒரு மிஷின் இருக்காது ஏன்னா இங்க எவன் ஆளணும் எவன் பேலனும் அத எவன் அள்ளணும்னு கூட முடிவு பண்ற சாதிய கட்டமைப்பு இங்க இருக்கு அத மாத்துறதுக்கு விஞ்ஞானம் தான்டா ஒரே தீர்வு மனிதனுடைய மலத்தை மனிதனே அல்ற இழிவு இனிமே இங்க இல்ல காரணம் எங்களுக்கு விடியல் பிறந்துருச்சுங்க உதய சூரியன் பிரகாசமா உதயம் ஆயிடுச்சு பெரும் சூரியனுடைய பேரப்பில்ல அந்த மூத்த சூரியன் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திருச்சு நூற்றாண்டுகளின் கோரிக்கை இது பல கோடி மக்களினுடைய விடுதலைங்க இது அடக்கி ஒடுக்கப்பட்டு விதியே இதுன்னு ஏமாற்றப்பட்ட மக்களினுடைய சகாப்த கனவு இது நிலாவுக்கு ராக்கெட் போகும் கண்டம் விட்டு கண்டம் பாயிர ஏவுகணைகள் கூட பறக்கும் இவ்வளவு எதுக்கு சாப்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட புதுசா மிஷின் கண்டுபிடிப்பாங்க ஆனா இந்த இருபதாவது நூற்றாண்டுலயும் மனுஷன் பேண்டு போட்ட மலத்தை இன்னொரு மனுஷன் அள்ளுற இழிவ போக்க ஒரு மிஷின் இருக்காது ஏன்னா இங்க எவன் ஆளணும் எவன் பேலனும் அத எவன் அல்லணும்னு கூட முடிவு பண்ற சாதிய கட்டமைப்பு இங்க இருக்கு அந்த சாதி தான் பேண்ட பீய கூட தானே சுத்தம் படுத்த முடியாம பல வருஷங்களா பெரும்பான்மையாக இருக்கிற குறிப்பிட்ட ஒரு இன மக்களை மட்டும் ஆதிக்கம் செலுத்தி அடிமை சாதி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க அதை மாத்துறதுக்கு விஞ்ஞானம் தான்டா ஒரே தீர்வு நீ எந்த வேலையை வச்சு என்ன அடிமைப்படுத்துறியோ அந்த வேலையை இனி நான் செய்யவே மாட்டேன் மனிதனுடைய மலத்தை மனிதனே அல்ற இழிவு இனிமே இங்கே இல்ல காரணம் எங்களுக்கு விடியல் பிறந்துருச்சுங்க உதயசூரியன் பிரகாசமா உதயம் ஆயிடுச்சு பெரும் சூரியனுடைய பேரப்பில்ல அந்த மூத்த சூரியன் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திருச்சு சமூக நீதிக்கு இலக்கணமா ஒரு சரித்திரம் நிகழ்ந்துருச்சு என்னங்கடா இவ்வளவு பெரிய பில்டப்பா இருக்குது அப்படி என்ன நடந்துருச்சு அப்படி சில அரசியல் அறவேக்காடுகள் கதறது காதல் நல்லாவே கேக்குது யாரா காப்பாத்து சின்ன பையன் வாரிசு அரசியல் சோட்டா பாய் சாக்லேட் பாய் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் புழுதிய வாரி தூத்துனாங்களோ அதே சோட்டா பாய் தான் இன்னைக்கு சேப்பாக்கம் தொகுதி மக்கள் எல்லாம் எங்க வீட்டு அது என் புள்ள அப்படின்னு உரிமையா கூப்பிடுற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாப்ல அதுக்கான காரணம் ஜஸ்ட் லைக் வாக்கிங் மாதிரி போய் தொகுதி மக்களை பாக்குறதும் அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு உடனடியா நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு மக்கள் அவரை இந்த அளவுக்கு லைக் பண்றதுக்கான முக்கியமான காரணங்க இந்த நிலைமையில தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே ஒரு பெரும் சாதனையை நிகழ்த்தி இருக்கிறாப்ல மனிதனுடைய மலத்தை மனிதனே ஆழ்ற இழிவை தன்னுடைய தொகுதியில ஒழிச்சிருக்கிறாப்ல உதயநிதி ஸ்டாலின் மனிதர்களே இனி இறங்கி மலத்தையோ கழிவுகளையோ அள்ள வேண்டிய அவசியம் இல்லை இனிமே அந்த வேலையை ரோபோட் செய்யும் அந்த மிஷினை தாங்க முதல் முறையா தமிழ்நாட்டில் தேப்பாக்கம் தொகுதியில அறிமுகப்படுத்தி பல மக்களுடைய வாழ்க்கையில தினம்தோறும் வீசி கொண்டிருந்த கழிவு நாற்றத்தை முற்றிலுமா துரத்தி எரிஞ்சிருக்கிறாப்ல இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கும் பதில் சொல்லலாம் வாங்க ஒரு சின்ன புள்ளியியல் கடந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் நாடு මුழுக்கே கழிவுநீர் அகற்றும் போது கிட்டத்தட்ட 374 பேர் இறந்து பேயிருக்காங்க அந்த பட்டியல்ல தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது தமிழகத்தில் கடந்த ஆண்டு மட்டும் 15 பேர் செத்து பேயிருக்கிறதுா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இது கூட பழைய புள்ளி விவரம்தாங்க ஆனா இது வெறும் கணக்கில வந்தது மட்டும்தான் இது முற்றிலும் இல்லாம செப்டிக் டேங்க் விஷ அப்படின்னு பல பேர் இறந்து பேயிருக்காங்க இதெல்லாம் விபத்துன்னு சொல்றதை விட திட்டமிட்ட படுகொலை ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் இந்த வேலையில் அமர்த்தி எந்த விதமான ஒரு பாதுகாப்பு உபகரணம் அவங்களும் கொடுக்காம முறையான மிஷின்கள் எதுவுமே இல்லாம இது போல ஆபத்தான பணிகள்ல அவங்களை ஈடுபடுத்துறாங்க எனவேதான் பல அரசு அமைப்புகளும் அரசு சாரா அமைப்புகளும் இதுக்கு எதிராக பல வருஷமா போராடிக்கிட்டே இருக்காங்க இந்த நிலையில எந்த திமுக சமூக நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னு ஆட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்துச்சோ அதே திமுக வாரிசான உதயநிதி ஸ்டாலின் தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மழை மனித மரணங்களை தடுக்கிறதுக்கான முன்னெடுப்பா பண்ணிருக்கிறாப்ல குறிப்பா காலங்காலமா ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த பணிகளை செய்யணும் அப்படின்னு ஒதுக்கப்பட்டு வந்த சனாதான அதர்மத்துடைய ரூல்ஸுகளை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்காப்ல